அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டது எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தில் வெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் ஆறில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சூரியனும் ஆறில் சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே செவ்வாய் மூ மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி பாருங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் எனவே மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமாகிய ஆகிய ரூணரோக ஆட்சி வளம் பெறுவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் செவ்வாயின் பார்வையில் ராசியை அதிபதியான புதன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான புதனுடைய பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறாரு எனவேதான் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அதிலும் இந்த தருணத்தில் சந்திர திசை குரு குரு திசை சூரிய திசை அல்லது செவ்வாய் திசை போன்ற திசைகள் நடைபெறுபவர்களுக்கு மிக அற்புதமான மாற்றம் ஏற்படும் செவ்வாய் திசை நடைபெற்றாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரை சூரியன் சந்திரன் குரு ஆகிய புக்திகள் நடைபெற்றால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் திசை நடைபெற்றாலும் செவ்வாய் புக்தி நடைபெறாமல் இருந்தால் நிறைந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதே சமயம் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு திசை நடைபெறும் செவ்வாய் பக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட நன்மையை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நடைபெறும் போது நீங்கள் எதிர்பாராத நல்ல பலன்களை இந்த பெறுவதற்கான அதிர்ஷ்ட ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி நடைபெறக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளையும் உத்வேகத்துடன் வெறித்தனமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது ஏராளமான சொத்துக்களை வாங்கி வாழ்வில் உச்ச நிலையை அடைவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்றைய சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அந்த நபருக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டதால் மட்டும்தான் அவர் சாதனையாளராக இருக்கிறார் அதே போன்றுதான் தற்போது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஆறாம் இடத்தின் அதிபதியும் பதினோராம் இடத்தின் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது மங்களகரகனாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் காதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படக்கூடிய தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க மங்கள இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சனி சாதகமாக இல்லை என்றாலும் கூட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்திலேயே நிலவி வந்த காதல் உட்பட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கம் சகோதர காரகராகவும் இருக்கிறார் வாக்கு காரகர் வாக்குகாரகர் மூளைக்காரகராகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறார் இதுபோன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சகோதரக்காரகராக இருப்பதால் உடன் பிறந்தவர்களால் இந்த தருணத்தில் நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அனுகூலமான பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் அவர் கர்ம காரகராக இருக்கிறார் எனவே ஜீவனஸ்தானம் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகும் பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவது உட்பட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியாகவும் அவருடைய ஆளுமை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் தொழில்துறை என எதுவாக இருந்தாலும் நீங்கள் விரும்பியபடி நல்ல வாய்ப்பும் அதற்கான சூழ்நிலையும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மிதன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன் அல்லது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பை நபர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மிக வலுவாக அவருடன் இணைந்து செஞ்சரிப்பதால் அரசாங்க காரியங்களும் மிக அனுகூலமாக நடைபெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே முழு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வையும் வித்திடுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாய் அவருடைய சிறப்பு பார்வையால் பல்வேறு இடங்களை மிதனராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துகிறாருங்க நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தில் சப்தம பார்வையாக விரயஸ்தானத்தையும் அஷ்டம பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க குரு பகவான் சிறப்பு பார்வையால் எப்படி பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்குமோ அதே போன்ற செவ்வாயின் பார்வையாலும் இந்த தருணத்தில் மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை கையில் எடுத்தால் இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும் யோகமும் மிக நிறைந்த ஒன்றாக மாற்றுகிறாருங்க செவ்வாய் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது சப்தம பார்வையாக விரயஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் மறைமுக தொல்லைகள் பல்வேறு விதமான சங்கடங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான ஒரு இனிமை நிறைந்த தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் சொந்தமாக நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாயினுடைய இந்த அமைப்பு புதிதாக ஆடு மாடு வாங்குதல் விவசாய உபகரணங்கள் வாங்குதல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழுதல் போன்ற அனைத்துமே சிறப்பாக கிடைக்க என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறது அஷ்டம பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார்க்கு மற்றும் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த லாபம் கிடைக்கும் எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை